happening, huh? Hey! Hey! உன்னை யாரும் செய்ய மாட்டாங்க. டேய் என்னடா ஒதுக்குற, யாரா நீங்க? ஏய் எங்கடா எடுத்துட்டு போறீங்க? டேய் யாரா நீங்க? எங்கடா எடுத்துட்டு போறீங்க? யாரா நீங்க? என்ன ஏன்டா அச்சு தூக்கிட்டு வந்திருக்கீங்க? என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்திருக்கீங்க? இப்ப ஏன் உன்னை தூக்கணும்னு உனக்கு தெரியும், அவ்வளவுதானே? எவ்வளவு நாள் ஆக்குவீங்க? இன்னும் ரெண்டு நாள்ல ப்ராஜெக்ட் எக்ஸிபிஷன். இப்பளே பண்ணாம ஏன் மச்சான் வச்சிருக்க? டேய் ராஜேஷ்கடா, ஊருக்கு போயிருக்காண்டா. டேய் சீக்கிரம் வாடா, சீக்கிரம் வாடா. டேய் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களாடா. டேய் மக்க, இதை பார்க்க வேண்ட என்ன கூப்பிட்டா? டீ கடை நீங்க ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, செம்மையா இருந்தாடா. அவளை பார்த்துட்டு லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருந்தா. அப்படியாடா? ஆமாண்டா. டேய் லவ் கிவ் பண்ணி தொலைக்காதடா. டேய் என்னடா இது? ஆனா மச்சான், நம்ம லவ்லாம் செட்டே ஆகாது. நமக்கு இல்ல மச்சான், உனக்கு. ரொம்ப ஓவரா பண்ணாராடி. ஒருவேளை அவளோ? டேய் அதுக்குள்ளயாடா, கிளம்பு கிளம்பு. அதுக்கப்புறம் என் வேலையே அந்த டீ கடையில் நின்று அவளை பார்க்கறது தான். இதுக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோ வாட் லவ் வாஸ், பட் ஒன்ஸ் ஐ சா ஹர் ஐ ஃபெல்ட் வாட் லவ் இஸ். லவ் மேக்ஸ் அஸ் இன்சேன் அண்ட் கோ வீக் ஆன் நீஸ். சம்மந்தமே இல்லாமல் சிரிப்போம். முக்கியமாக நம்மளும் தூங்க மாட்டோம், நம்ம கூட இருக்கிறவங்களையும் தூங்க விட மாட்டோம். சே, என்னடா தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கு செட் ஆகலடா. மூட்டு படுறா. என்னடா யாருக்கும் தூக்கம் வரலையா? எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஐயோ டைம் ஆயிடுச்சு. டேய் எந்திரா, டேய் சீக்கிரம் எந்திரிடா. டேய் மச்சான், டீ கடையில் எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துருங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டேன், சொல்லு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, மாவன முடிச்சிடறேன் எல்லாரையும். என்னடா வேடிக்கைலாம் பாத்துட்டியா? பாத்துட்டேன்டா. வீட்டுலாம் பூட்டியாச்சுல? பூட்டியாச்சுடா. சரி பாத்துக்கோ, போயிட்டு வரேன். என்னண்ணா யார இடிக்கிறீங்க? போற அப்படியே. அதுதான், சாரிண்ணா, தெரியாம பண்ணா. எதுவுமே பண்ணலடா. சாரிண்ணா, தெரியாம பண்ணிட்டான். நீ பாத்தது இல்ல, இன்னைக்கு காட்டுறேன் பாடுறான். நான் காட்ட மாட்டேன்டா. சும்மா கதை விடுறான் இருக்கான். Thank you.
இது எங்கடா ஓடுறான்? நீ தெரியல என்ன பண்றான். நான் அவளை இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு நினைக்கல. நான் அவளோட பேசினதில்லை, பழகினதில்லை. பட் ஐ சரண்டர்ட் மை ஹார்ட் அண்ட் சோல் டு ஹர். எனக்கு அவள் ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு லவராக என் கூடவே லைஃப்பில் வருவான்னு நினச்சேன். பட் அவள் செத்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சும் என் மனசு அதை ஏற்றுக்க முடியல. பட் ஐ ஸ்டில் லவ் ஹர். டேய் விட்ரா, ஃபர்ஸ்ட் லவ்டா, உயிருக்கு உயிராக காதலிச்சேன்டா. காதெல்லாம் சும்மாடா, அதெல்லாம் போய்டா. அவங்க மாதிரி எல்லாம் சும்மா லவ் பண்ணலடா, உண்மையா லவ் பண்ணடா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படிடா புரியும்? பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணை கொன்னவனை நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். அவன் ஏதாவது பண்ணி ஆகணும்டா. அவனை தூக்குறோம்டா. என்னது தூக்குறோமா? அவனும் நம்மள மாதிரி சாதாரண ஆள் இல்ல, பெரிய ரவுடி. அவன் எப்படி தூக்குவ? எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் பிளான் பண்ணா அசால்ட்டா தூக்கலாம். சரி ஓகே, இதான் யோசி மச்சான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. எங்கடா போன? என்னடா ஆச்சு? அரவிந்த் நாமெல்லாம் வரும்போது ஒரு பொண்ணை காட்டேன்னு சொன்னால, லவ் பண்ணு கூட சொன்னால, அவளை யாரோ கொண்டுட்டாங்களாம். இந்த ஏரியா ரவுடி காசிங்கிறவன் அவளை கெடுத்து கொலை பண்ணியிருக்கான். எப்படா அவளை கெடுத்து கொலை பண்ணி அதை சூசைட் அட்டம்ப்ட்னு மாத்திட்டாங்க? ஜிகே எங்கடா? அவன் காசியை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான்டா. ஒரு சிம்மும் ஒரு மொபைலும் ஒன்று எடுத்துட்டு வந்து. சிம்மா? சிம்மா வந்துடாதா? நான் மற்றதெல்லாம் நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி ஓகேடா. வேற எதுவும் டவுட் இல்லைல்ல? சரி ஓகேடா. சே என்னடா இப்போ போய் பஞ்சர் ஆயிடுச்சு. சே சின்ன பசங்களா கை வச்சு பாரு. நான் மச்சான் ரெக்கார்ட் பண்றா. இது எல்லாருக்கும் எம்எம்எஸ் அனுப்புறோம்டா. கரெக்ட்டா அவன மட்டும் ஃபோகஸ் பண்ணியடா. சாவுடா. ஏவளா இங்களே சும்மா உட்றோமா? ஃப்ரெண்ட்ஸ்டா.
சீக்கிரம் வாடா, யாரோ வர மாதிரி இருக்கு. டேய் மாண்டி கூடாரா, போய் பைக் ஸ்டார்ட் பண்ண, ரொம்ப சீக்கிரம். டேய் சீக்கிரம் வண்டியாரா, டேய் போடா. எங்க மூஞ்சில அந்த வீடியோல வரலல்ல. டேய் போடா, பாத்துக்கறேன், போடா நீ ஃபர்ஸ்ட். ஏய் காசி யாருன்னு தெரியல, ஒரு நாலு சப்ப பசங்க அவனை போட்டுக்கிறாங்க, நீங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸா, பெரிய போலீஸ். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் இட்ஸ் சுவிட்சர்லாந்து லைக் கிளைமேட் ஆஃப் த குளிர், 100 டிகிரி இல்லை நம்ம ஊர்ல. சம்பையா இருக்குது. அப்படியே சென்னையில் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் அப்படியே டூ வீலரில் என்னை கொஞ்சம் மாட்டாது காரா இருந்தாலும் டூ வீலரில் நீங்கள் அப்படியே ஓட்டுன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, நேகல் ரவியை 4 நாளைக்கு ரொமான்ஸ் பண்ணுற அளவுக்கு இட்ஸ் வெதர் இஸ் சேஞ்சிங் ஆஃப் சென்னை வெதர் ஆஃப் த 2013 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட நீங்க பென்ட்ரா இருக்கீங்க. எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். திரும்ப பத்தியா, ஆனா மத்தவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சரியான தீர்ப்புன்னு சொல்றாங்க. யாரு அடுத்தது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நம்ம சுத்தி நடந்த, நம்ம பார்த்த, நிக்கிற, பக்கற, கிக்கிற அப்படின்ற மாதிரி நம்மளை பாதிச்ச எல்லா நிகழ்வுகளோட ஒரு தொகுப்பு ஆஃப் திஸ் இயர் இஸ் த 2013 டாப் அண்ட் ஃப்ளாப். தம்பி நில்லுபா, மச்சான் கூப்பிடுறா அவரு. இருடா அம்சம், அவங்க மட்டும் இல்லை, நானும் அதான் நினைக்கிறேன். நீங்கள் பண்ணது கரெக்டு தான். இந்த பைக் நம்பர்ஸ் தான் கண்டுபிடிச்சேன். தப்பு பண்ணுறது பெருசு இல்லை, அது தடையுமே இல்லாமல் பண்ணணும். வண்டிக்கான வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. காசியை கொண்டுட்டாங்கடா.